ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் அக்வாரியம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பேர்ட்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன பேர்ட் அப்படின்னா, உலகத்திலேயே ரொம்ப சின்ன பேர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹம்மிங் பேர்ட், ஸோ தேன் சிட்டு, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் அப்போவே உங்களுக்கு காட்டும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பறவைகளிலேயே ரொம்ப சின்ன பேர்ட் இந்த ஹம்மிங் பேர்ட். இதோட வெயிட்டு 2 கிராம் தான் இருக்குங்க. இந்த ஹம்மிங் பேர்டுக்கு ஏன் ஹம்மிங் பேர்ட் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது அப்படின்னா, இது பறக்கும்போது இதோட விங்ஸ்லேருந்து ஒரு ஹம்மிங் சவுண்ட் வரும். இதனால் இதோட பேரை வந்து ஹம்மிங் பேர்ட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. தமிழில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தேன் சிட்டு அப்படிங்கிறது தான் இதோட பேர். உலகத்திலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பறக்கக்கூடிய பேர்ட் இந்த ஹம்மிங் பேர்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹம்மிங் பேர்ட்னால் எந்த டைரக்ஷனில் வேணாலும் பறக்க முடியும். இந்த ஹம்மிங் பேர்ட் 1 மினிட்டில் 250 and above டைம் ப்ரீத் பண்ணும். அப்போது இதோட ஹார்ட் பம்பிங் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். 1000 times வந்து பம்ப் பண்ணும். இந்த ஹம்மிங் பேர்ட் ஒரு கூட்டமாக தான் இருக்கும். கூட்டமாக இருக்கும்போது இது வந்து சவுண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். எதனால் அப்படின்னா, இந்த பேர்ட்ஸை வேட்டையாடக்கூடிய மற்ற விலங்குகள்கிட்டருந்து இதை வந்து பாதுகாத்துக்க இந்த ஹம்மிங் பேர்ட் வந்து ஒரு சவுண்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஹம்மிங் பேர்டு பூக்களுக்கு மேலே உட்காந்து பூக்களில் இருக்கிற தேன் எல்லாமே குடிக்கும். இதோட பாடி வெயிட் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பூக்களுக்கு மேலே உட்காந்தாலும் பூக்கள் எதுவும் உடையாத மாதிரியும் அதுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரியும் இதோட பாடி வந்து இருக்குது. பூக்களில் உட்காந்து தேன் குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இதோட அழகு, அதாவது இதோட வாய்ப்பகுதி வந்து அமைஞ்சிருக்கு. இதோட அழகுலேருந்து இதோட நாக்கு வந்து வெளியே வந்து தேனை வந்து உறிஞ்சிற அளவுக்கு இதோட நாக்கு இருக்குது. நாக்கு பார்த்தோம் அப்படின்னா, அந்த அழகுலேருந்து வெளியே வந்து பூவில் இருக்கிற தேனை வந்து உறிஞ்சி குடிக்கிற அளவுக்கு லென்த்தியாக வந்து நாக்கு இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஹம்மிங் பேர்டு தேன் கூடுகளில் இருக்கக்கூடிய மெழுகை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். இந்த தேன் கூடுகளை டைரெக்டாக இது போய் உடச்சி இதனால் சாப்பிட முடியாது. அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா, மற்ற விலங்குகள் ஏதாவது தேன் கூடை உடைச்சிருந்தது அப்படின்னா அந்த மெழுகை விரும்பி ரொம்ப சாப்பிடும். ஹம்மிங் பேர்டோட சிக்ஸுக்கு ஃபீடிங் கொடுக்கறதுக்கு தேன் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பூச்சிகளையுமே ஃபீடிங் கொடுக்கும். ஏன் அப்படின்னா, மற்ற பூச்சிகள் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனால் சிக்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறனால சின்ன சின்ன பூச்சிகளையுமே வந்து இது வந்து சாப்பிடும். இந்த ஹம்மிங் பேர்டை ஒரு குட்டி ஹெலிகாப்டர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஹெலிகாப்டர் மேலே பறக்கும்போது அதோட விங்ஸை எப்போவுமே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் இந்த ஹம்மிங் பேர்டும் கீழே வந்தாலும் மேலே போனாலுமே வந்து அதோட விங்ஸை எப்போவுமே வந்து பறந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இதை வந்து ஒரு குட்டி ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 1000 frames per second வந்து ஸ்லோ பண்ணி பார்த்தா மட்டும்தான் இதோட விங்ஸ் வந்து மூமெண்ட்டை வந்து நம்மளால் வாட்ச் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.